முச்சக்கர வண்டியை சோதனையிட்ட போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி இரண்டு கிலோ ஐஸ் போதைப் பொருளுடன் இருவரை கற்பட்டி போலீசார் கைது செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன கற்பெட்டி ஜெட்டி வீதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் பயணித்து முச்சக்கர வண்டியொன்றை ஒன்றை சோதனை போதே ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட ஐஸ் போதைப் பொருளின் சுமார் முப்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் என தெரிவித்துள்ளது சந்தேக நபர்கள் இருவரும் கற்பிட்டி மற்றும் மட்டக்குழி பிரதேசங்களை சேர்ந்த முப்பத்தி ஒன்பது மற்றும் நாற்பத்தி ஒன்பது வயதுடையவர்கள் ஆவர் இவர்கள் இருவரும் இன்று புத்தலம் நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதிபர் ரணில் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு செலவுகளை கட்டுப்படுத்துவது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மதிப்பிடப்பட்ட ஒதுக்கீட்டில் ஐந்து வீதத்தினால் செலவினங்களை குறைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற பாராந்த அமைச்சரவை ஊடக சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் கடந்த வருடத்தில் ஏற்பட்ட தவறுகள் காரணமாக அரச துறை ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதிய கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு கூட நிதி பெறுவதில் இலங்கை சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதன்படி அனைத்து அமைச்சர்களின் செலவுகளும் ஐந்து குறைக்கப்பட ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மின் கட்டண உயர்வுக்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அதிரடி அறிவிப்பு உத்தேச மின் கட்டண உயர்வை ஏற்றுக்கொள்ள முடியாது என இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு இன்று தெரிவித்துள்ளதுடன் இலங்கை மின்சார சபை கடந்த சில வருடங்களாக பாரிய நஷ்டத்தை சந்திக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளது மின் கட்டணத்தை உயர்த்தக் கூடாது என தெரிவித்து ஆறு புள்ளி ஒன்பது மில்லியன் மின் பாவனையாளர்கள் கையொப்பமிட்டார் பொதுமனுவை இன்று தனது அலுவலகத்தில் ஏற்றுக்கொண்ட ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க குறைந்தபட்சம் முப்பத்தி ஐந்து பில்லியன் இலங்கை மின்சார சபையிலிருந்து மறைமுகமாக வெளியேறுகின்றது எனவே மின்சார சபை நஷ்டம் அடையாது என தெரிவித்துள்ளார் நஷ்டத்திற்கு முக்கிய காரணம் முப்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் என்பதை துல்லியமாக நிர்வகிக்க இயலாமையே ஆகும் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கான தீர்மானத்தை எடுக்கும் போது நாட்டின் வளமையான கொள்கை மீறப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகத்தை இன்னமும் ஒப்படைக்காத காதர் மஸ்தான் மன்னார் மாவட்ட முன்னாள் ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் மாவட்ட செயலகத்தில் ஒதுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகத்தை தொடர்ந்தும் பயன்படுத்தி வருகின்றார் என்று தெரிவிக்கப்படுகிறது உள்ளூர் ஆட்சி சபை தேர்தல் வேட்புமனு தாக்கல் திகதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட செயலகத்தில் உள்ள அலுவலகத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் மஸ்தானின் ஒருங்கிணைப்பாளர் தொடர்ந்தும் கையகப்படுத்தி வைத்துள்ளார் என்று கூறப்படுகின்றது ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்ற பின்னர் மன்னார் மாவட்டத்துக்கு ஒருங்கிணைப்பு குழு தலைவர் நியமிக்கப்படவில்லை ஆனாலும் முன்னர் தான் பயன்படுத்திய ஒருங்கிணைப்பு குழு அலுவலகத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து பயன்படுத்தி வருகின்றார் ஒருங்கிணைப்பு குழு அலுவலகத்துக்கு நியமிக்கப்பட்ட அரச பணியாளர்களும் அங்கு தொடர்ந்தும் பணியாற்றி வருகின்றதாக கூறப்படுகிறது பயணிகளை மறந்து சென்ற விமானம் மோடியின் அலுவலகத்தை குறிப்பிட்டு டுவிட்டரில் புகார் விமானத்துக்காக காத்திருந்த பயணிகளை விமானம் ஒன்று விட்டு சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகி உள்ளது இந்தியாவின் கர்நாடக மாநிலம் பெங்களூரிலிருந்து புறப்பட்ட விமானம் ஒன்று பேருந்தில் காத்திருந்த ஐம்பது பயணிகளையும் மறந்து சென்றதாக கூறப்படுகிறது பெங்களூரில் இருந்து புறப்பட்ட கோபெஸ்ட் ஏர்வைஸ் விமானம் விமானத்துக்காக பேருந்தில் இருந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளை மறந்து போனதை அடுத்து இந்திய விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையம் குறித்த விமான நிறுவனத்திடம் இந்த சம்பவம் குறித்த அறிக்கையை கேட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் டுவிட்டரில் பல பயணிகள் விமான நிறுவனத்தை அவதூறாக பேசியதை அடுத்து எந்த விடயத்தை கவனித்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் இன்று தெரிவித்துள்ளது ஜி எயிட் நூற்றி பதினாறு என்ற விமானம் திங்கட்கிழமை காலை ஆறு முப்பது மணியளவில் பெங்களூரு கெம்புகேவுடா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து டெல்லிக்கு புறப்பட்டது நான்கு பேருந்துகளில் பயணிகள் விமானத்துக்கு அழைத்து செல்லப்பட்டனர் இதையடுத்து பயணிகள் விமான நிறுவனம் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ஜோதிராதித்ய சித்யா மற்றும் நரேந்திர மோடியின் அலுவலகத்தை குறிப்பிட்டு டுவிட்டரில் புகார் அளித்துள்ளனர் குறித்த நிறுவனம் ட்வீட்டுகளுக்கு பதிலளித்து ஏற்பட்ட சிரமத்திற்கு வருந்துகின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளது